வணக்கம். நெருப்பு தமிழன், இந்த நெருப்பு தமிழன் வலையொலி மற்றும் முகநூல் அனைத்திலும் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல தீவிரமான வந்து ஒரு பிரச்சாரங்கள் நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இதுல வந்து இந்த பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேலையில இந்த இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, இந்த இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, நம்மளுடைய சொந்த தமிழ் இனத்தினுடைய தலைமுறை, இந்த பசங்க எல்லாருமே தவறான ஒரு வழிகள், தவறான ஒரு எண்ணங்கள்ல வந்து இதுவரைக்கும் போய் கொண்டிருக்கின்றது ஒரு மிகுந்த வேதனை. கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்ம தலைமுறைகள்லாம் அலையுதுங்க. ஐயா, நீ கொரியாவுக்கு போக முடியாது, நீ ஜெயிலுக்கு தான் போக முடியும்னு நான் சொல்றேன். கொரியாவில் வந்து ஒரு 2 பிரிவு இருக்கு. அந்த நாடுகள்லாம் வந்து 2 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க, தென்கொரியா வடகொரியான்னு பிரிச்சிருக்காங்க. இந்த வடகொரியா வந்து தென்கொரியாவை விட கொஞ்சம் பொருளாதாரத்துல வந்து அதிகமா வந்து இருக்கு. இதுதான் சவுத் கொரியா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம தலைமுறைகள்லாம் வந்து இங்க இருந்து கொரியாவுக்கு போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து வேதனை அளிக்குது. ஆனா எடுத்த உடனே அந்த பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சென்டிமெண்ட் என்னன்னா, எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்க வேற வழியே இல்லை, கொரியாவுக்கு போய்தான் நான் சம்பாதிக்க முடியும். சரி, உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, உன் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கு, அப்ப என்னையா நீங்க பண்றீங்க, எப்படியா போவீங்க அப்படின்னா 5 லட்சம் கேட்கறாங்களாம். 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் கேட்கறாங்களாம். இவர் ஏழ்மையான ஒரு குடும்பம், குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு கொரியாவுக்கு போவார். இது நடைமுறைகளா? இது சாத்தியமாகுமா? இந்த பசங்களுடைய பேராசை, ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு பேராசைப்படுறான், எப்படியாவது அள்ளிடணும், எங்கேயாவது போகணும், எப்படியாவது எடுத்துடணும், அப்ப எவ்வளவு பேராசை. இப்பதான் கொண்டு போய் எங்கேயாவது பணத்தை கட்டியிருப்பான், ஒரு எங்கேயாவது போய் ஒரு ஏஜென்சில, ஒரு வீட்டுல இருக்கிறேன், சித்தப்பா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, மச்சான் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான், அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு தொகையை கொடுத்துருப்பான். கொடுத்த உடனே அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். எப்படி ஓடுவான் அப்படின்னா, கொடுக்கறப்ப சொல்லுவான், எனக்கு அவங்க வீடு தெரியும், அவங்க அட்ரஸ் தெரியும், அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, எங்க சித்தப்பா கூட 2 வருஷம் ஃப்ரெண்டு அப்படிமா, மாமா கூட 2 வருஷம் ஃப்ரெண்டுமா. கடைசியில பார்த்தா அவன் வந்து துண்டா காண துணியில எங்கேயாவது ஓடிடுவான், பணத்தை எடுத்துக்கிட்டு மொத்தமா அந்த ஊரே காலி பண்ணிட்டு வேற ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அப்புறம் இவன் என்ன செய்வான், அவனை தேடுவான், பணத்தை கட்டிட்டு 2 வருஷமா அவர்த்திவானு அவனுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை திருப்பி இவன் தேடுவான், திருப்பி 2 வருஷம் தேடுவான், 4 வருஷம் ஆயிடும். இவனுக்கு 20 வயசா இருந்துச்சுன்னா 24 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வான், புதுசா இன்னொரு ஏஜென்சி 1 வருஷம் கழிச்சு, அதாவது புண்பட்ட மனதை வந்து புகை விட்டு ஆட்டுவான் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்வான், மறுபடியும் இன்னொரு ஏஜென்ட்டை தேடி போவான். அப்ப இன்னொரு ஏஜென்ட்டை தேடி போய் என்ன செய்வான், அவனை வந்து விசாரிப்பான், அவன் எங்க எப்படிப்பட்டவன், நல்லவனா கிட்டவனா எல்லாம் விசாரிக்க வேண்டியது. விசாரிச்ச உடனே அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், இந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், அவங்க அட்ரஸ் தெரியும், எல்லாமே தெரியும், நான் அவங்களை எங்கேயுமே விட மாட்டேன், நான் எப்படி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணத்தை கட்டிட்டு இவன் என்ன செய்வான், மறுபடியும் அவங்களுக்காக உட்காந்துட்டு இருப்பான். இப்படியே இவன் உட்காந்து இவன் அழிஞ்சிடறான், வேலைக்கே போக மாட்டான். இவனுக்கு என்ன நிலை, படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கிறோமா இல்ல காலேஜ் படிக்கிறோமா, படிச்சு முடிக்கிறோம், படிச்சு முடிச்ச உடனே வேலை, எடுத்த உடனே 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம், நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீ என்ன தொழிலுக்கு படிச்சு அதை கத்துக்க கூடாது, எதையுமே தெரிஞ்சுக்க கூடாது, ஆனா ஏதோ ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை. இதனாலதான் நீங்க பூரா இதுவரைக்கும் ரோட்ல நின்று கஷ்டப்படுறீங்க, இதனாலதான் நீங்க அழிஞ்சு போறீங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் 6 லட்சம் ரூபா கடன் வாங்கி தென்கொரியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போனானா, ஒருவேளை அவன் போக முடியாம போயிடுச்சுன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும், குடும்பத்தோட சாக வேண்டியதுதான், வேற எந்த நிலைமையும் இல்லை. அப்ப கஷ்டப்படுறவன் எதுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போற, நீ நான் என்னுடைய கேள்வி கேட்கிறேன், தேவையில்லையே. இன்னைக்கு வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு அங்க ஒப்பமிட்டே கிடையாது. அந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல மொத்தமா அடைச்சு வச்சுட்டு நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு 70,000-80,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லுவாங்க. நீங்க வேலை செய்யணும், உள்ளே அந்த கேம்புக்குள்ளே வேலை பார்க்கணும், அந்த கேம்புக்குள்ளே வேலை பார்த்துட்டு 5 வருஷம் 4 வருஷம் இருந்து முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது நீங்க அந்த நாட்டில இருந்து டிபோர்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அங்க இல்லீகல் ஸ்டே அப்படின்னு சொல்லி டிபோர்ட் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்ல, அதுக்கப்புறம் நீங்க வெளியில வரணும். இதுதான் இருக்கக்கூடிய நிலை. நீ ஜெயிலுக்கு போறதுக்கோ இல்ல இல்லீகலா போறதுக்கு 5 லட்சம் சும்மா கூட்டிட்டு போனா போய் வேலைக்கு போ, உன யாரு வேணாம்னு சொன்னா சும்மா போங்கயா, சும்மா கூட்டிட்டு போனான்னா போய் அவனுக்கு போய் இருக்க வேண்டியது தானே,
அதுக்கு எதுக்கு 5 லட்சம் கட்டணும் இல்லீகலா போறதுக்கு? தேவையில்லையே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு நமக்கு? இல்லீகலா போய் இன்னொரு இடத்துல இருந்து கஷ்டப்படும் நமக்கு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம், புத்தி இல்ல. அதிகமாக இன்ஜினியரிங் படிச்ச பசங்க அதிகமான தவறான வழிகளை போயிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அதிகமான பசங்க 400 மார்க் 450 மார்க் எடுத்தாலும் ஒண்ணு இன்ஜினியரிங் சீட்டு. படிக்க வேண்டியது எழுத படிக்க தெரியுதோ தெரியலையோ, ஆனா வேலை வேணும். எங்க வேலை வேணும்? வெளிநாடுகள் 2 லட்சம். ஐ அம் இன்ஜினியர், ஐ அம் இன்ஜினியர். இந்த ஒரு கெத்து வேற. நீங்க எந்த தொழில இருந்தா என்ன, படிச்சா என்ன, படிக்கலன்னா என்ன? ஒரு தொழிலை ஒரு முழுமையாக, ஒரு தொழிலை வந்து முழுமையாக கத்துக்கொண்டு அந்த தொழிலை முழுமையாக ஆராய்ந்து நல்ல அனுபவங்களை பெற்று அதன் பிறகு ஒரு நாடுகளுக்கு முறை அமைச்சிக்கணும். வெப்பமிட்டே இல்லாத நாடுகளுக்கு நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? வெப்பமிட்டே கிடையாது அந்த நாட்டுல, வெப்பமிட்டு அப்படி ஒரு ஸ்கீமே கிடையாது. இவர் போனோம், அந்த ஏஜென்ட் சொன்னாரா, நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க பண்ணி தரோம், புது கம்பெனி, இங்க இருந்து செட் பண்றோம், அங்க இருந்து செட் பண்றோம், அங்க போனோம்னா எடுத்துருவாங்க, இறக்கிடுவாங்க. நான் எத்தனையோ முறை சொல்றேங்கய்யா, 125 கோடி மக்கள் தொகையில 1850 கன்சல்டன்சிஸ் தான் இந்தியாவிலேயே இருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 104 கன்சல்டன்சிஸ் தான். ஆனா தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு இன்னைக்கு போர்டு வச்சு ஏஜென்சி வச்சு நடத்துறாங்க. இவர்களை யாரு தண்டிக்கிறது? இவர்களை யாரு பிடிக்கிறது? இவர்களை யாரு இயக்குறது? இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 2 வருஷமா நான் ஒருத்தர் தான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதியை குரல் கொடுக்க சொல்லுங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மொத்தமா ஒரு 20-30 கார எடுத்துக்கிட்டு போறதை தவிர வேற எதுவுமே தெரியாது, எந்த அதுவும் தெரியாது. ஏதாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் எப்படி போர்டிங் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுறதை விட்டுருவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரு எப்படியோ போறாங்க, நாங்க வாழ்றோம். எங்களுக்கு 20-30 பேர் பந்தோபஸ்து, நாங்க போவோம் வருவோம். எங்களுக்கு வந்த உடனே ஒரு 20-30 பேர் மைக் எடுத்துட்டு வந்து நின்றுவாங்க. மீடியா இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற காலம். இளைய தலைமுறைகளை பற்றி எவருக்கு இங்க அக்கறை இல்ல? எப்படி ஏமாற்றப்படுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள்ன்ற ஒரு அக்கறை இல்ல. ஆனா இளைஞர்களுக்கு தவறான ஒரு எண்ணங்களும் தவறான ஒரு ஆசைகளும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது மிகவும் தவறு. எல்லா இடங்களுக்கும் இல்லீகலா போகணும், தவறான வழிகளில் போகணும். எப்படியா உள்ள போயிடணும்? என் குடும்பம் கஷ்டப்படுது. ஏன் உன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னா எதுக்கு 6 லட்சம் ரூபா கடன் வாங்குறேன்? இலவசமா கொடுத்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா போவையா? யாரையும் அவங்களை வேணாம்னு சொல்றேன், இலவசமா போங்கயா, நல்லா போய் சந்தோஷமா வேலை பாருங்க, இலவசமா உங்களோட போகட்டும். சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்கல, உங்களோட போகட்டுமையா. 6 லட்சம் ரூபாய் கட்டி வட்டிக்கு வாங்கி எங்க போய் வேலை கிடைக்கல, அவன் கொண்டு போய் ஏதாவது ஒரு பாலைவனத்துல இறக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி வெளிநாடு அனுபவம் இருக்கா, இல்ல இந்த நாடு இதுதான் தெரியுமா, இல்ல போர்டிங் பாஸ் போட தெரியுமா, இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க ஃபிளைட் ஏறி? எந்த பழக்கம் இல்லாம ஏன் நீங்க முயற்சிக்கணும்? எதற்கு வந்து எவருடைய ஆலோசனை இல்லாம எதுக்கு அதை வந்து நீங்க முயற்சிக்கணும்? அப்ப எங்க போவீங்க? ஜெயிலுக்கு தான் போவீங்க. இன்னைக்கு நடந்து எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது, கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் எங்கேயோ இறக்கி விட்டு திடீர்னு எங்கேயாவது ஒரு இதுல இமிகிரேஷன்ல திடீர்னு ஒரு வெரிஃபை பண்ணி இவன் பூரா தீவிரவாதத்தில் குடிச்சிட்டு போயிடுவான். இந்த சூழ்நிலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கீங்க எல்லாரும். தயவு செஞ்சு தவறான எந்த எல்லா இடங்களுக்கும் இவன் தவறாதான் போவான். ஒருத்தன் கேட்கறான், ஐஎல்டிஎஸ் எல்லாம் செட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம எங்க செட்டிங் பண்றாங்க, எனக்கு ஒருத்தர் ஏஜென்ட் சொன்னாரு அப்படிங்கிறான். அப்ப இவனுடைய எண்ணங்களும் புத்தியும் எவ்வளவு கேவலமா போகுது? நீ எப்படி உருப்படுவ? நீ எப்படி நல்ல இலக்கை அடைவ? நல்ல வேலை, ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னா தேர்வு எழுதிதான் வரும். அந்த தேர்வை எப்படி நான் எழுதாம எப்படி வாங்குறது? எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை. அழிஞ்சிருவீங்க. திரைப்படத்துக்கு போறத நிறுத்துங்க, நேரத்தை செலவு பண்றது நிறுத்துங்க, கண்ட இடங்களை கேலி கூத்துறத நிறுத்துங்க. இதெல்லாம் நிறுத்திட்டு புத்திசாலித்தனமா தொழில் மீது கவனம் வைங்க. பல மொழிகளை நீங்களா உருவாக்கி நீங்களா கத்துக்கங்க. ஆங்கிலத்தை கத்துக்கங்க, எல்லா மொழியும் என்னென்ன மொழி வரும் எல்லா மொழியும் கத்துக்கிட்டு அதன் பிறகு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டு போங்க. இதெல்லாம் எதையுமே செய்யாம எதையுமே உருவாக்காம ஆனா நான் பெரிய ஆளா வரணும், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். ஒரு வெளிநாடுகளுக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா 3 நபர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தன் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கணும். எல்லா திறமைகளும் இருந்தா தான் ஒரு வெளிநாடுகள் வந்து அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அது கிடைக்கலையா, ஆடு மாடு பன்னி ஏதோ ஒண்ணு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒட்டாம வைக்க வேண்டியதுதான். இதைத்தான் செய்ய முடியும். தொழில் இல்லாதவன் செத்தான், கைத்தொழில் இல்லாதவன் பொழைக்க முடியாது உலகத்துல. ஒரு டீ கடையில டீ ஆத்து தெரிஞ்சா கூட இன்னைக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் இன்னைக்கு உள்ளூர்களை சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு பரோட்டா போட தெரிஞ்சா கூட இன்னைக்கு சராசரி இன்னைக்கு 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு சென்னை போன்ற மிகப்பெரிய ஒரு நகரங்கள்ல. ஆனா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சு விட்டு
நான் படிக்கவும் படிக்கிறதும் பாதியில தான் வச்சிருக்கிறேன், பர்சன்டேஜ் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஐ அம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐ டோன்ட் நோ ஹவு டு டு தட். இப்படி இருப்பீங்க, எப்படியா உங்களுக்கு வேலை கிடைக்கும்? அதுவும் படித்து முடித்த உடனே 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வேணும். அப்ப ஏற்கனவே படித்து முடித்து விட்டு நல்லா புத்திசாலியா இருக்கிறவங்கலாம் பைத்தியக்காரன். நீங்கெல்லாம் வந்து படித்து முடித்தவுடனே புத்திசாலியா? வேலைக்கு போறது இல்ல, வேலை தேடுறது இல்ல, நல்ல கம்பெனிகள்ல வேலைக்கு போறது இல்ல. நல்ல கம்பெனிகளுக்காக வேலை கிடைப்பது கடினம் தான், நம்ம தான் தேடணும். மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு ஒரு நபர் 2 நபரா இருக்கிறோம், 8 கோடி பேர் இருக்கிறோம் தமிழகத்துல. போட்டி போட்டு தான் வேலை தேடணும். இதுல புத்திசாலித்தனமா தான் பொழைக்க முடியும். இல்லைன்னா நம்ம புத்திசாலித்தனமாக இல்லைன்னா நம்ம வெல்ல முடியாது, இதுதான் உண்மை. அப்ப போட்டி போடணும் வாழ்க்கையில, வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி அடையணும், தோக்கணும். தோத்து 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 தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அந்த இலக்கை ஒவ்வொரு இளைஞனும் உருவாக்கணும். எடுத்த உடனே ஒரு நாள் வேலை தேட வேண்டியது, அடுத்த நாள் தண்ணியை போட வேண்டியது. இந்த சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா எப்படியா நீங்க வந்து பொழைப்பீங்க? எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்க பொழைக்கவே முடியாது. படித்தால் மட்டும் பத்தாது, படித்தவுடன் அந்த தொழிலை முழுமையாக கவனமாக எடுத்துக்கணும். இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அவன் என்ன கைண்ட் ஆஃப் டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, அவனால அந்த வேலைகள் முழுமையாக செய்யப்படுகின்றதா, அவனால அந்த அந்த நிறுவனத்திற்கு வருமானம் இருக்கின்றதா, 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒருத்தன் செய்யறானா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த நபர்களுக்கு தான் முதலீடு வழங்கப்படுது. எந்த வேலையும் தெரியாது. நான் ஒரு ஜெனரல் ஒர்க்கர், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒண்ணு, யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? செய்ய வேண்டிய தொழிலை விட்டவெல்லாம் கெட்டான். தொழில் இல்லாதவன் எந்த காலத்திலையும் பொழைக்க முடியாது. எந்த ஒரு எந்த தொழில்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சு அதுல சாதனை புரிகிறவன் தான் ஒரு மனிதனாக நிக்க முடியும் இந்த சமுதாயத்துல. தொழிலை விட்டவன் கெட்டான். படித்தா மட்டும் பத்தாது, படித்ததற்கேற்ற வேலைகளை நீங்களா உருவாக்கணும். இன்னைக்கு எல்லா எந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்றாலும் இன்னைக்கு திறமை இருக்கணும். திறமை இருக்கிறவன் இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறான். ஆஸ்திரேலியா பறவை இருக்கிறான், அமெரிக்கா பறவை இருக்கிறான், ஜெர்மன் பறவை இருக்கிறான், அமெரிக்கா பறவை இருக்கிறான், கனடா பறவை இருக்கிறான், எல்லா நாடுகளுக்கும் உலகத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கிறான். திறமைகளை நாம வளர்த்துக்கொள்ள முயற்சிக்கணும். அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நாம நம்மளுடைய தகுதிகளை உயர்த்திக்கணும். அவன் தான் வெல்ல முடியுமே தவிர, சும்மா ஊர்ல உட்காந்து படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஊர்ல உட்காந்து தெருவில் டீ கடையில ஆலமரத்துல குளத்தங்கரையில இங்கெல்லாம் உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு நேரா பாஸ்போர்ட் எடுத்த உடனே நேரா ஃபிளைட்டை பிடிப்பேன், நேரா 2 லட்சம் சம்பளம், இது எந்த காலத்திலையும் நடக்காது. இளைய தலைமுறை உங்களை அழித்து கொண்டிருக்கின்றீர்கள். இளைய தலைமுறை உங்களுக்கு நீங்க தான் சாபக்கேடா வந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே பேராசையை உருவாக்குறீங்க. 6 லட்சம் ரூபா கட்டி இன்னைக்கு நான் தென்கொரியா போறேன், வடகொரியா போறேங்கிறீங்க. வடகொரியா போனீங்கன்னா 6 லட்சம் ரூபா கட்டி இல்லீகலா போறவன் ஒரு சாதாரண ஏழையா இருப்பானா? இல்ல அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு 6 லட்சம் ரூபா இவனுக்கு கடன் கொடுப்பானா? அப்ப நீங்க அந்த குடும்பத்தை அழிப்பதற்கான சமம் இல்லையா? அந்த நாடுகள்லாம் ஒரு ஒர்க் பர்மிட்டே கிடையாது. அந்த நாட்டுல ஒர்க் பர்மிட்டும் கிடையாது, பாஷையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எவனும் இங்கிலீஷே பேச மாட்டான். போனா ஊம பாஷையில தான் நீங்க வாழணும். இதுக்கு போகணுமா? ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டிற்கு நம்ம போறோம்னா அந்த நாட்டிற்கு போகும் பொழுது, அந்த நாடுகள் இருந்து திரும்பி வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளையோ இல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரமோ இல்ல பழக்க வழக்கங்களையோ கத்துக்கிட்டு வரணும் அந்த நாட்டுல இருந்து. அதை விட்டுட்டு ஒரு நாட்டுக்கு போனோம்னா அங்க போய் ஏதோ ஒண்ணு செஞ்சோம், அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்க வந்தோன்னு இருக்கக்கூடாது. அந்த நிலைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெரிய தொகைகளை கட்டும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஏமாத்துறவன் பூரா போலி ஏஜென்ட் தான். 100%க்கு 100% இன்னைக்கு தமிழகத்துல ஏமாற்று வேலை நடக்குது. இதை நம்ம தடுக்கணும். இதை தடுப்பதற்குத்தான் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறோம். சாதாரணமா இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்க கூட இன்னைக்கு வெளியில வி ஆர் டூயிங் கன்சல்டன்சி போர்டை போட்டு உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க. அவன் மட்டும் ஏமாத்தல, அவன் அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான், அந்த பொண்ணு உங்களை இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்துது. இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு. உங்களை ஒட்டுமொத்தமா தமிழகத்துல ஏமாத்திட்டு கர்நாடகாவிலயோ இல்ல கேரளாவிலயோ அவங்க போய் ஒட்டுமொத்தமா ஒரு தொகை எடுத்துட்டு போய் செட்டில் ஆயிடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து தவறான வழிகளில் முயற்சிக்காதீங்க. நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்கு. நான் பல வழிகள் சொல்லியிருக்கிறேன். நேர பாம்பேக்கு போங்க, வேலைகளை தேடுங்க. எவ்வளவோ நிறுவனங்கள் இருக்கு, நேரடியாக உங்களை எடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய வெற்றி இலக்கை அடையலாம். வேலைன்னா தேடணும். வேலையை தேடுவதற்கு
சோம்பேறிகளாக இருப்பவனும் வேலை தேடும் பொழுது வேர்க்கணும், அப்படியே உடம்பு வேர்க்கணும், சோத்துக்கு வெளியாம கஷ்டப்படணும், டீ குடிச்சிட்டு ஓடணும், டீயும் பலகாரத்தையும் கிடைக்கிற இடத்துல தின்னுட்டு ஏதோ வேலை கிடைக்கும்னு ஓடணும், 10-க்கும் 20-க்கும் நம்ம சிங்கி அடிக்கணும். இந்த நிலைகளை உருவாக்கி வேலை தேடுறவன் தான் வாழ்க்கையில உயர்வான், அவன் தான் உயர்ந்திருக்கின்றான. தவிர வேலைக்கு போறதுக்காக 50,000 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போனவன் எவனும் இன்னைக்கு வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. தயவு செய்து இளைய தலைமுறை நல்ல பழக்க வழக்கங்களோடு இந்த சமுதாயத்துல இடம் பிடிக்கணும். உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், பேராசைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் நீங்கள் என்ன நிலைக்கு படித்தீர்களோ அந்த படித்த படிப்பை வைத்து கொண்டு நல்ல நிறுவனங்களில் வேலை தேடி குறைந்தது 2-3 ஆண்டுகள் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு அந்த அனுபவங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மொழி பற்று நீங்கள் எந்த மொழியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மொழிகளை நீங்கள் நன்கு கற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்க ஒரு நாடுகளுக்கு முயற்சிப்பதுதான் வெல்லும், அவர்கள் தான் வெல்ல முடியும். படித்து முடித்த உடனே எனக்கு வந்து அங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேலை தரம் சொன்னா, அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராடா அவன் தான். இந்த நிலைகளை உருவாக்க வேண்டும். தயவு செய்து தமிழர்கள் இனிமேலும் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து இவ்வளவு பதிவு, இவ்வளவு நேரம் என்னுடைய முழுமையான ஒரு திறனை உங்கள்ட்ட நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இதற்கான காரணம் இவ்விளம்பர நோக்கம் இல்லை, தயவு செய்து ஏமாறாதீங்க. நான் உங்களை போன்று உங்க வயதில் இருக்கும் பொழுது நம்ம தெருவில் இங்கே அங்கே எனக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நாம உங்களுக்கு புத்தி சொல்றோம், இப்படி எல்லாம் போகாதீங்க, தவறான வழிகள் நம்ம மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று நாம இன்னைக்கு உங்களுக்கு புத்தி சொல்றோம். தயவு செய்து இளைய தலைமுறையே விழித்துக்கொள், எவரையும் நம்பாத, யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. உங்களை இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்று வேலை செய்பவர்கள். எப்படி தாங்க வெளிநாட்டுக்கு போறது? போங்கயா வெளிநாட்டுக்கு. எல்லா நாடுகளுக்கும் விசா இருக்கியா? ஆனரேவல் விசா இருக்கு இல்ல, அந்த எம்பசில விசா அப்ளை பண்ணுங்க, நேர டூரிஸ்டா அந்த நாட்டுக்கு போங்க, முடிஞ்ச வரைக்கும் வேலை தேடி பாருங்க, கிடைச்சுனா உங்களுக்கு வேலை கிடைச்சுனா பாருங்க, இல்லைன்னா நீங்க திரும்பி இந்தியாவுக்கு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. உங்களுடைய சொந்த செலவோட முடிஞ்சிடும், 20-30,000-50,000 முடிஞ்சிடும். ஏன் நீங்க போய் உங்களை 5 லட்சம் ரூபாய் கட்டி அடமானம் வைக்கணும்? 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற இடத்துல 50,000 ரூபாய் கடன் வாங்கி சிங்கப்பூருக்கு போங்க, மலேசியாவுக்கு போங்க, சுத்தி பார்த்துட்டு வேலையை தேடி பாருங்க. உங்களுக்கு நல்ல கம்பெனி கிடைச்சுனா நீங்க வேலைக்கு போங்க, இல்லைன்னா இல்ல இல்லாம போங்க. இல்ல இதே மாதிரி எந்த நாடுகளுக்கு, சைனாவுக்கு போங்க, கொரியாவுக்கு போங்க, ஹாங்காங்க்கு போங்க, இல்ல நீங்க துபாய் போங்க, கத்தார் போங்க, குவைத்து போங்க, போங்க, எல்லா நாடுகளுக்கும் போங்க. போய் அங்க போய் பாருங்க வேலை கிடைக்குதான்னு பாருங்க, பார்த்துட்டு முடிஞ்சா வேலை பாருங்க, இல்லைன்னா திரும்பி வாங்க, முடிஞ்சு போச்சு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் எதையும் செய்யாம நேரடியா வேலை 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த நிலைகள் தவிர்க்கப்படணும். ஒவ்வொரு இளைஞனுக்கும் இதை நான் பலவிதமான காணொலிகளில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆனா நிறைய பேர் கேட்காம பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி வந்து என்னை கூப்பிட்டு பேசின இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் 90% பேர். ஆனா நீங்க அப்பவே சொன்னீங்க, நான் கேட்கல, அப்பவே நீங்க படிச்சு பிடிச்சி சொன்னீங்கன்னு நாம சொல்லத்தான் முடியும். அதன் பிறகு அவங்க உங்களுடைய விருப்பம், புகை பிடிக்காத உனக்கு கெடுதல் தான் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் நான் போய் தான் பிடிப்பேன்னா அது நாளைக்கு உங்களுக்கே அது வேறு பகையா போயிடும். அது போல நீங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இந்ததான் கடைபிடிக்கணும் சொல்ல வேண்டியது என் கடமை. செய்யல அப்படின்னா நீங்க அனுபவித்து ரோட்ல நிக்கிறப்ப அன்னைக்கு ஒருத்தர் இப்படி சொன்னானே அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. அதனால தயவு செய்து வெளிநாட்டு மோகத்துல வாழாதீங்க. எந்த வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்றாலும் அதை வந்து கூகுள்னு ஒண்ணு இருக்கு, போய் பாருங்க அந்த நாட்டினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, வாட் அபவுட் த ப்ரொசீஜர்ஸ் இன் த கண்ட்ரி, டைப் பண்ணுங்க அந்த நாட்டுல என்ன இருக்கு என்ன இல்ல, அந்த நாட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்கிட்ட கேளுங்க. ஆனா அந்த கண்ட்ரியை பத்தி என்ன சொல்லுங்க, இந்த கண்ட்ரி எப்படி, மறுபடியும் கேளுங்க. இது மாதிரி நீங்க அந்த நாடுகளை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டு வேலைக்கு போங்க. முதல்ல நான் வந்து வீட்டுல உட்காந்துட்டு நான் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பேன், அது முடியாது. முதல்ல வேலை செய்து கொண்டு நீங்க ஒரு அந்த நிறுவனங்களை பற்றி, அந்த நாடுகளை பத்தி நீங்க அலசி ஆராய்ங்க. இல்ல உங்க கூட வேலை பாக்குறவங்களுக்கு அந்த நாடுகளை பற்றி தெரியும் சொல்லுவாங்க. எதையுமே செய்யாம டீ கடையில உட்காந்து யோசிச்சா எவன் கிட்டையாவது கொண்டு போய் இந்த காசை கொடுத்துட்டு நம்ம ரோட்ல தான் நிக்கணும். அதனால தயவு செய்து நமக்கு நாமே அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், நமக்கு நாமே பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு நாமே பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நமக்கு நாமே பாதுகாப்பு வேலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தமிழா உனக்கு நீயே தமிழனாக உணர்ந்து செயல்படு. எவனையும் நம்பாத, யாரையும் நம்பி எதிலையும் நிக்காத. நின்ன நான் நிச்சயமா ரோட்ல நிப்ப, அடுத்த தலைமுறை உன்னுடைய இனமே அழியும், அடுத்த தலைமுறை எழுந்திருக்காது, பொருளாதாரம் இல்லாம போகும்.
நீ கீழே போறவன் கீழே போயிடுவேன், மேல வர முடியாது. தயவு செய்து உணர்ந்து செயல்படு. எவன்கிட்டயும் பணத்தை கொடுக்காத, எல்லாம் உன்னை ஏமாத்துவான். யாருக்கிட்ட போய் பணத்தை கட்டாத, எதையுமே நீ செய்யாத, பணத்தை கட்டாத. ஏன் மனம் கட்டுற? எனக்கு விசா கொடுங்க. எப்ப விசா வருது? விசாவை பாக்குறேன், அந்த கம்பெனிக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன், அந்த கம்பெனியில எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுங்க, தீர்மானிங்க. அதுக்கப்புறம் ஐ வில் ஹேவ் டு பே அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஏஜென்ட் கிடைச்சா பாஸ்போர்ட் கொடுக்குறப்ப உடனே ஒரு 50,000 கொடுக்க வேண்டியது, 1,00,000 கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு அப்புறம் ரோட்ல நிக்க வேண்டியது. நிலைகளை மாத்துங்க. தமிழர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள், தமிழர்களுடைய நிலை மாறிடுச்சு. இளைய தலைமுறை புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். அப்படி வாங்க. இதுதான் இந்த சமுதாயத்தில் நாம செய்யக்கூடியது. அந்த நிலைகளுக்கு நாம் மாற வேண்டும். தமிழனை ஏமாத்திரலாம், எப்படி இருந்தாலும் அந்த காசுகளை எங்கேயாவது காடு வீட வித்தாது கொண்டு வந்துருவான், கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றுங்க. வெளிநாடுகளுக்கு இளைய தலைமுறை ஏமாறுவது இனிமே சரித்திரத்தில் இருக்கக்கூடாது. 500,000 கட்டி நீ வெளிநாடுகளுக்கு போறேன்னு போய் எங்கேயோ போய் நீ ஜெயில இருக்கிறதுக்கு எதுக்கு நீ காசு கட்டணும்? வேண்டாம், காசே கட்ட வேணாம். கட்டாம 50,000 கடனை வாங்கிட்டு கந்து வீட்டுக்கு வாங்கிட்டு அது போய் அந்த நாடை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுக்கு நீங்க தான் வேலி, உங்களுக்கு நீங்க தான் பாதுகாவலன், உங்களுக்கு நீங்க தான் தலைவன். தயவு செய்து இனிமேலும் ஏமாறுவத நீங்க தான் தவிர்க்கணும். நாங்க என்னை போன்ற நான் சொல்லக்கூடிய கருத்து யாருக்கோ ஒருத்தருக்கு தான் போவோம். எல்லாருக்கும் நான் கருத்துக்கள் சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு போவோம், ஒருத்தர் 10 பேருக்கு தெரியலாம், ஆனால் 10,00,000 பேருக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு செய்திகளை, உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை மத்தவங்ககிட்ட சொல்லுங்க. இது தவறு, இந்த வழிகளை முயற்சிக்காதீங்கன்னு சொல்லுங்க. தயவு செய்து 1 ஐ 100 ஆக்குங்க. அப்பொழுதுதான் இந்த தமிழ் இனம் ஏமாற்றப்படுவதை நம்ம தவிர்க்க முடியும். நான் பேசுறது நடைமுறை, நான் பேசுறது அரசியல் இல்ல, நடைமுறை. நடைமுறை வாழ்க்கை ஒருத்தர் எப்போ எவ்வாறு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து இந்த சமுதாயத்தில் நிக்கணுங்கிறது. 500,000 விட்டுட்டோம்னா திருப்பி பிடிக்க முடியாது. தயவு செய்து உணர்ந்து நம்ம செயல்படணும். வரும் தலைமுறை காக்கப்பட வேண்டும். இது விழிப்புணர்வுக்கான செய்தி. ஆனால் இந்த ஒவ்வொரு செய்தியும் என்னுடைய அனுபவம். புத்தகத்தை படித்து விட்டு மேடை பேச்சு அல்லது, இது வாழ்க்கையினுடைய பேச்சு, வாழ்க்கையினுடைய அனுபவம். வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம எவ்வளவு இன்னல்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் நேரடியா சொல்றேன். தயவு செய்து எவரிடமும் பணத்தை கட்டாதீங்க. தென்கொரியாவில் தென்கொரியாவோ வடகொரியாவோ இரண்டுமே ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த தென்கொரியா சவுத் கொரியாவில் இருக்கு, ஓரளவு பொருளாதாரம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் வெப்பம் இது கிடையாது. இல்லீகலா போய் மாட்டாதீங்க. தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து நீங்க தான், உங்களை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் விழிப்புணர்வுகளை தான் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. யாரு வேணாலும் நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு கூப்பிட சொல்லுங்க. தென்கொரியாவில் இதே சவுத் கொரியாவில் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனல்ல இருந்து நிறைய பேர் அங்க இருக்காங்க. இதே அவங்க எனக்கு நிறைய செய்திகள் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து எனக்கு என்னுடைய அலைபேசி கூப்பிட்டே சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நிலைகளை மாற்றுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு சாதாரணமா ஒரு லேபரா போறதுக்கு 6,00,000-7,00,000 கட்டி உங்களுடைய வாழ்க்கையை இழக்காதீங்க. ஒரு முறை இழந்தீங்கன்னா திருப்பி நீங்க வெல்ல முடியாது. கவனம் தேவை. வாழ்க்கை வாழ்வதற்கானதுதான். வசதியா வாழலைனாலும் நிம்மதியா வாழணும். நிம்மதியா அன்னைக்கு அன்று இரவு நம்ம தூங்கணும். அதற்காவது நீங்க வந்து பாடுபடுங்க. தயவு செய்து படித்த படிப்பிற்கு தொழிலை கைவிடாதீங்க. எந்த தொழில், அந்த தொழிலை கவனமாக நீங்க கையாளுங்க. நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இது உங்களுக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு செயல்படுங்க. இது உண்மைதான். இதுதான் உண்மையினுடைய நோக்கம். இதுதான் உண்மையினுடைய தாக்கம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.